ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ் எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம். மெடிக்கல் கோர்சஸ்ன்னும் போது டாக்டர் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கோர்சஸ் இல்லை, நர்சிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நான் இப்போ சொல்ல போகிற எந்த கோர்ஸுக்குமே நீட் எக்ஸாம் அவசியம் இல்லை, நீங்கள் டுவெல்த் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எல்லா கோர்ஸுக்குமே எலிஜிபிலிட்டி ஒன்று தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்டையும் நீங்கள் ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இந்த கோர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியடையும் சேர்த்து 4.5 வருஷம் இருக்கும். ஏதோ சில காரணங்களால் நம்மளால் கை கால்களை அசைக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க, அது ரிலேட்டடான கோர்ஸ் தான் இது. அடுத்து பேச்சுலர் ஆஃப் அக்குபேஷனல் தெரப்பி, இது 4 வருஷ கோர்ஸ். இந்த கோர்ஸ் எதை பற்றினா, ஃபிசிக்கல் எமோஷனல் அண்ட் மென்டலாக ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ரெகுலர் லைஃப்பை நார்மலாக எப்படி லீட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். அடுத்து பிஎஸ்சி ப்ரோஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ், இந்த கோர்ஸும் ட்ரைனிங் பீரியடோடு சேர்த்து 4.5 வருஷம் இருக்குது. இந்த கோர்ஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆக்சிடென்ட்ஸ், பாதங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல் வலி, ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் டீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நியூரோ மாலிகுலர் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் இந்த கோர்ஸ். அடுத்ததாக பிஎஸ்சி நியூட்ரிஷனிஸ்ட், இது வந்து 3 வருஷ கோர்ஸ். இதில் வந்து ப்ராப்பராக டயட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஃபுட் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறது, ஈட்டிங் ஹேபிட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், லைஃப் ஸ்டைலை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது, எல்லாத்த பற்றியும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இந்த நியூட்ரிஷனிஸ்ட். அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4-இயர் கோர்ஸ். தனியாக மெடிக்கல் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். அதுக்கான எலிஜிபிலிட்டி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி தான். இதுலேயே டிப்ளமோ இன் ஃபார்மசி ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் பிஎஸ்சி அனஸ்தீஷியா டெக்னாலஜி, இது 3-இயர் கோர்ஸ். பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்பராக அனஸ்தீஷியா கொடுக்கறது எப்படி, டாக்டர்ஸ்க்கு ஆப்ரேஷன்ஸ் டைமில் எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அசிஸ்ட் பண்ணுறது, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டீல் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இந்த அனஸ்தீஷியா டெக்னாலஜி. அடுத்து பிஎஸ்சி ஆடியாலஜி, இது பொதுவாக ஹியரிங் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணக்கூடிய கோர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அண்ட் ஆப்தால்மிக் டெக்னாலஜி, ஐ ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிறது பிஎஸ்சி இன் பப்ளிக் ஹெல்த் 3-இயர் கோர்ஸ். இந்த கோர்ஸ் எதை பற்றி வரும்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் நேஷ்னல் அண்ட் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, அதுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பர் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, ஹெல்த் கேர் சிஸ்டம்லாம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்கணும், ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ்லாம் எப்படி போக்குறது, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த கோர்ஸில் கவர் பண்ணி வரும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி அனாட்டமி 3-இயர் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்த பற்றியுமே A to Z படிக்கிறது தான் பிஎஸ்சி அனாட்டமி. அடுத்து பிஎஸ்சி பிளட் பேங்கிங் டெக்னாலஜி, இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளட்டு கலெக்ட் பண்ணுறது எப்படி, அதில் இருக்கக்கூடிய செல்லுலார் பிளாஸ்மா காம்போனன்ட்ஸ்லாம் என்ன, பிளட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன, அதுக்கு கொடுக்கக்கூடிய சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன, அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீல் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th இல்லை 12th முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 3 இயர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும், 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ் படிச்சிங்கன்னா போதும். அடுத்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜி, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டொனேட் பண்ணப்பட்ட பிளட்டில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், பிளேட்லெட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இரத்த தட்டுகள், பிளாஸ்மா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டீல் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு சர்ஜரி டைமில் நிறைய பிளட் லாஸ் ஆகும்போது என்னென்ன பண்ணணும், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த கோர்ஸில் வரும். அடுத்தது கார்டியாக் டெக்னாலஜி. கார்டியாக் டெக்னாலஜியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதை பற்றி லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓபன் ஹார்ட் சர்ஜரினா என்ன, சர்ஜரி நடக்கும்போது டாக்டருக்கு எப்படி அசிஸ்ட் பண்ணுறது, எப்படி பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்றது, எல்லாமே இந்த கோர்ஸ்ல வரும். அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, இந்த கோர்ஸில் டயாலிசிஸ்க்கு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி, அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணுறது, எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிப்பாங்க. டாக்டருடைய சூப்பர்விஷனுக்கு கீழே டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, இந்த கோர்ஸில் ஐசியூவில் இருக்கக்கூடிய ECG, எக்கோ கார்டியோகிராஃபின்னு சொல்லப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி டேக் கேர் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறது, எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிப்பாங்க.
நெக்ஸ்ட் பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி. இது ரேடியோகிராஃபி ரிலேட்டடான கோர்ஸ், எம்ஐடினு ஷார்ட்டாக சொல்லப்படுது. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அண்ட் டிஷ்யூஸ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே விஷுவலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடியது தான் இந்த கோர்ஸ். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், சோனோகிராஃபி, எண்டோஸ்கோபி, இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான இமேஜிங் டெக்னாலஜிஸ். அடுத்து பிஎஸ்சி இன் ஆர்த்தோபெடிக் டெக்னாலஜி. இது வந்து எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமாக டீட்டெயிலாக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ் முடிச்சவங்க ஆர்மி அண்ட் நேவி ஃபோர்ஸஸ், ரயில்வேஸ், முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இந்த மாதிரி இடங்களில் கூட வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பிஎஸ்சி எம்எல்டி, அதாவது மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, 3 இயர் கோர்ஸ் பிளஸ் 6 மந்த் இன்டர்ன்ஷிப். இந்த கோர்ஸில் பேஷண்ட்ஸை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி அதை டாக்குமெண்ட்டை தயாரிக்கிறது எப்படி எல்லாமே இந்த கோர்ஸில் டீட்டெயிலாக கவர் பண்ணி வரும். நெக்ஸ்ட் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. இந்த கோர்ஸில் மெடிசன் பிளஸ் மைக்ரோபயாலஜி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரும். இந்த கோர்ஸ் எதை டீல் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாஸ், வைரஸஸ், ஃபங்கஸ், பேராசைட்ஸ் இந்த மாதிரி ஒரு நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது எப்படிப்பட்ட வியாதியெல்லாம் உருவாக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. அடுத்து ஹெச்ஐஎம், ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஹெல்த் பாலிசிஸ் என்ன, கரண்டில் இருக்க சுச்சுவேஷன்ஸ், ஃப்யூச்சர் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அதுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது ரிலேட்டடாக படிக்கக்கூடியது தான் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். அடுத்து பிஎஸ்சி இன் நியூக்ளியர் மெடிசன், 3 இயர் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு வியாதியை எப்படி கண்டறியிறது, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எல்லாத்தையுமே டீல் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் நியூக்ளியர் இமேஜிங், ரேடியோ ஃபார்மசி, ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் இது எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் இந்த கோர்ஸில் கொடுக்கப்படுது. அடுத்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியோ டெக்னாலஜி. இந்த கோர்ஸில் அனஸ்தீஷியோ டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஆப்ரேஷன் டைமில் என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேஷண்ட்டை எப்படி மானிட்டர் பண்ணணும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியோ டெக்னாலஜி. அடுத்து பிஎஸ்சி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, 3 இயர் கோர்ஸ் பிளஸ் 6 மந்த் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த கோர்ஸ் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, லங்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மூச்சுக்குழல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு கோர்ஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி டைமில் லங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லங்ஸ் அண்ட் ஹார்ட் சர்ஜரி டைமில் அது ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதும் இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக வரும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன் ஃபிசியாலஜி. இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எதை பற்றி லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இது எல்லாமே எப்படி ஆக்டிவ் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பாங்க. ஆர்கன் சிஸ்டம், செல்ஸ், பயோமாலிகூல்ஸ் இது எல்லாத்த பற்றியுமே சயின்டிஃபிக்காக சொல்லித்தரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி ஃபிசியாலஜி. அடுத்து பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கோர்ஸ் மாதிரி தான் ஹியூமன் இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே விஷுவலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இந்த கோர்ஸும். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி, இது 3 இயர் கோர்ஸ். இந்த கோர்ஸ் எதை பற்றினா, சுவாச குழல் மற்றும் சுவாசம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். கடைசியாக பார்க்க போகிறது பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இதுவும் 3 இயர் கோர்ஸ் தான். ரேடியோ தெரப்பின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜரி இல்லாம கேன்சர் கட்டிகளை கரைக்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். அது மட்டும் இல்ல, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேன்சர் கட்டிகள் மறுபடியும் வராம இருக்கிறதுக்காகவும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. கீமோ தெரப்பியோட சேர்த்தும் இந்த ரேடியோ தெரப்பியை கொடுப்பாங்க. அது சம்பந்தமான கோர்ஸ் தான் இந்த ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் கோர்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். எவ்வளோ கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, மெடிக்கல் கோர்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அதை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது. இந்த கோர்சஸை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் பஞ்சமே இல்லாமல் தான் இருக்குது. நிறைய இடங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ டவுட்டே இல்லாமல் நீங்கள் இந்த கோர்சஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமானிட்டி, சகிப்புத்தன்மை ரொம்பவே முக்கியம். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.